ஹலோ வியூவர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் தி சம்மிட்ஸ் இதை எழுதினவர் எட்மெண்ட் ஹிலாரி இந்த ப்ரோஸில் எவரஸ்டோட உச்சியை எப்படி போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் எட்மெண்ட் சொல்கிறார் மே இருபத்தி எட்டு அன்னிக்கு ஆறு பேர் இருந்தாங்க அந்த கேம்பில் அது யாரெல்லாம்னா எட்மண்ட் ஹிலாரி டென்சிங் ஜார்ஜ் லோ ஆல்ஃப்ரட் கிரகோரி பெம்பா ஆங்க்னியாமா இதில் பெம்பாவால் ஏற முடியாத அளவுக்கு முடியாமல் இருந்தாங்க மற்றவங்க எல்லோரும் அன்னைக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டி ஏறினாங்க ஹிலாரியும் டென்சிங்கும் ஒரு சின்ன டென்ட் போட்டு மற்ற மூணு பேரும் போகிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சூரியன் மறையும் போது ஹிலாரியும் டென்சிங்கும் டென்ட்டுக்குள்ளே நகர்ந்து போய் சூடான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்லீப்பிங் பேக்குக்குள்ளே போகிறாங்க அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு மே இருபத்தி ஒம்பதாம் தேதி மலை ஏற ரெடி ஆயிட்டாங்க அவங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி சுகர் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு பிஸ்கட்டும் சாப்பிட்டாங்க ஆக்சிஜன் செட்டை சென்றுக்குள்ளே கொண்டு போய் அதில் இருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு தடவை கூட செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அதுக்கு முந்தின நாள் அவங்க போட்டிருந்த பூட்ஸ் ரொம்ப ஈரமாயிட்டு அதனால் அதை ரிமூவ் பண்ணுறாரு ரொம்ப கடினமாக இருந்ததுனால கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறதுக்காக தீ வச்சு குளிர் காஞ்சாங்க கையில் ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டு காற்றெல்லாம் நுழையாத மாதிரி போட்டுக்கிட்டாங்க ஆறு முப்பது மணிக்கு டென்ட்டுக்குள்ளே இருந்து நகர்ந்து பனியில் வந்தாங்க ஆக்சிஜனை முதுகில் சுமந்துக்கிட்டு மாஸ்கை மாட்டிக்கிட்டாங்க அது வழியாக தான் அவங்களுக்கு ஆக்சிஜன் உரையீரலுக்கு வரும் கொஞ்சம் மூச்சு பலமாக இழுத்து விட்டுட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க இவரோட கால் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால டென்சிங்கை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாரு டென்சிங் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த இருபத்தி எட்டாயிரம் அடி பனிமலையில் அடி எடுத்து வச்சாங்க ஒரு முனை பகுதியில் போகும்போது இவரோட கால் கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பித்தார் உயரமாக கடினமான பனிப்பகுதியில் போகும்போது சில நேரம் அவருக்கு வெயிட் தெரிய ஆரம்பிச்சுது பல நூறடிகள் தாண்டி வந்த பிறகு ஒரு சின்ன பகுதியில் ரெண்டு ஆக்சிஜன் பாட்டில் கிடந்தது அது எப்படின்னா இதுக்கு முன்னாடி இவன்ஸும் போர்டிலினும் ஒரு அட்டம் பண்ணப்போ விட்டுட்டு வந்தது தான் அதுக்கு மேலே படிஞ்சிருந்த ஐஸை நீக்குனப்போ தான் தெரிஞ்சுது அதில் பல நூறு லிட்டர் ஆக்சிஜன் இருந்தது தெரிஞ்சது அவங்க தென் பகுதிக்கு ரீச் ஆக அதுவே போதுமானதாக இருந்தது இவர் போய்கிட்டே இருக்காரு தென்முனைக்கு நானூறு அடி இருக்கிற வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய பணி ரொம்ப பயங்கரமானது ஆனாலும் ரொம்ப எஃபர்ட் போட்டு இதை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க வழிநடத்தக்கூடியவங்க அடிக்கடி மாற்றிக்கிட்டே வந்தாங்க இவர் ஒரு தடவை ஆழமான பணியில் கால் வைக்கும்போது ஒரு மூணு நாலு அடி பின்னாடி ஸ்லிப் ஆகிட்டார் எப்படியாவது போகிறத பற்றி டென்ஸிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு பனியை பற்றி கவலையாக இருந்தாலும் கடைசியாக அவர் எப்பவும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா ஓம் விருப்பம் அதை சொல்லிவிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறார் போய்கிட்டே இருக்கிறதுக்கு முடிவெடுத்தாங்க கடைசியாக கடினமான பனியை போய் சேர்ந்தாங்க தென்முனையில் ஆழமான சரிவு பகுதியில் இருந்தாங்க அப்போது நேரம் ஒன்பது மணி தென்முனையில உட்கார ஒரு இடம் பார்த்துட்டு ஆக்சிஜன் அப்பாரட்டஸ் எல்லாம் நீக்கிறாங்க பாதி இருந்த ஆக்சிஜன் இப்போது காலி ஆகிட்டுது ஒரே ஒரு ஃபுல் பாட்டில் தான் மீதி இருந்தது இப்போது அவங்க அப்பாரட்டஸ் வெயிட் குறைஞ்சி இருபது எல்பியாக இருந்தது தென்முனைக்கு கீழே போகும்போது அவருக்கு ஒரு ஃப்ரீடத்தை அவரால் ஃபீல் பண்ண முடிஞ்சது தாழ்வாக இருக்கக்கூடிய சரிவான பனியை இவர் ஐஸ் கோடரியால் உடைக்கும் போது தான் அவரோட தன்னம்பிக்கையே நினச்சி பார்க்குறாரு அந்த பனி ரொம்ப கிறிஸ்டல் மாதிரி ரொம்ப கடினமாக இருந்தது ரெண்டு மூணு ரெண்டு மூணு அடி அவர் அடித்த உடனே அவங்களுக்கு போகிறதுக்கு வழி கிடச்சிது ஒவ்வொருத்தராக ஒரு நேரம் போக ஆரம்பித்தாங்க நாற்பது அடி தூரம் இவர் கட் பண்ணணும் இவர் வேலை செய்யும்போது டென்சிங் கயிறு எல்லாம் போட்டு பாதுகாப்பாக பிடிச்சிக்கிட்டாரு பெருசாக சில இடங்களில் தொங்கிக்கிட்டு இருந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக மேற்கு பகுதியில் இருந்த பகுதியை கட் பண்ண வேண்டியிருந்தது பெரிய பாறையிலேருந்து அவங்களுக்கு கீழே எட்டாயிரம் அடி கீழே பார்க்கும்போது ஒரு த்ரில் இருந்தது அவங்க டென்ட் எல்லாம் சின்னதாக இருந்தது பாறையில் இருந்த பனியை எல்லாம் பெயர்த்து எடுக்கிறதுனால ஈஸியாக அவங்களால் கடினமான பகுதிகளை தாங்கண்ட முடிஞ்சது தென்பகுதியில் ஒரு பெரிய பனிப்பாறை இருந்தது பாறைக்கும் தொங்கிக்கிட்டு இருந்த அந்த பனிக்கும் நடுவில் ஒரு நாற்பது அடி தூரம் இருந்தது டென்சிங்கை இவரோட பாதுகாப்புக்காக விட்டுட்டு அந்த வெடிப்புக்கு நடுவில் இவர் போகிறார் அந்த கடினமான பனிப்பாறைக்கு நடுவில் இவர் மூழ்கிட்டார் அந்த பாறையில் இருந்த ஓட்டையை பிடிச்சி அவரோட தோல் முட்டு கை எல்லாத்தோட பலத்தையும் சேர்த்து அந்த தொங்கக்கூடிய பனி பாறையோட சேர்ந்து இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வெளியே மெதுவாக வர்றாரு தென்சிங் கயிறை இழுக்கும்போது இவர் மெதுவாக மா பாறை மேலே ஏறிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்தார் முதல் முதலாக அப்போதான் எப்படியாவது உச்சிக்கு போகிறத எதுவுமே தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷன் அவருக்குள்ளே வந்தது அங்கே இருந்து மேலே வர்றதுக்கு டென்சிங்க்கு கை காட்டுறாரு டென்சிங் நிறைய அப்புறமா கிராக்கை தாண்டி வந்து ஒரு பெரிய மீன் நிறைய அப்புறமா தப்பிக்கிற மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டார் மறுபடியும் அவங்க பாதையில் வலது பக்கம் ஒரு பெரிய பனி இடது பக்கம் ஆழமான பாறை சரிவு உச்சி எங்கே இருக்குன்னே பார்க்கறதுக்கு தெரியல ஒரு பாறையை உடைச்சி முன்னே போகும்போது அடுத்தடுத்தது வெளியே தெரிய ஆரம்பிக்கும் நேரம் போய்கிட்டே இருக்குது ஆனால் முடிவு மட்டும் வர்றதாகவே இல்லை அவங்க பிளான் பண்ணதை விட ரொம்ப கஷ்டமாகவே தான் இருந்தது அதுக்கப்புறமா அந்த முனையெல்லாம் சரிஞ்சே போக ஆரம்பிச்சது அவர் பனி உச்சியை பார்க்குறாரு இன்னும் கொஞ்சம் பனி கூட உடைக்க வேண்டியிருந்தது கட் பண்ண எந்த முன்னையும் பாறையும் இல்லாமல் இருக்கும்போது தான் இவருக்கு ரிலீஃபாக வரும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கும்போது இவர் டென்சிங்கை பார்க்குறாரு ஆக்சிஜன் ஹெல்மெட் இதெல்லாம் சுமந்தாலும் சுற்றி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்தது இவங்க மாறி மாறி கை கொடுத்துக்கிட்டாங்க டென்சிங் இவரோட தோல் மேலே கை போட்டார் மாறி மாறி முதுகில் தட்டி கொடுத்தாங்க அப்போது பதினோரு முப்பது மணி அந்த உச்சிக்கு ஏறுறதுக்கு மட்டும் ரெண்டரை மணி நேரம் எடுத்தது ஆனால் அவருக்கு என்னவோ வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருந்தது அவங்களுக்கு <laughs> கிழக்கு <laughs> பகுதியில் <laughs> ஏறவே <laughs> முடியாத மக்காலு மலை இருந்தது தூரத்தில் மேகங்களுக்கு நடுவில் கஞ்சஞ்சங்காவும் தெரிஞ்சது மேற்கு பகுதியில் நேபாள் தெரிஞ்சது அவர் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோவாக நினச்சது எதுன்னா வடமுனையிலேயும் இந்த மாதிரி மலை ஏறுறவங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் ஏற்படுத்தப்பட்ட பழைய வழியை தெரிகிறது மாதிரி எடுக்கக்கூடிய ஃபோட்டோ தான் இவருக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது ஒரு பத்து நிமிஷம் கழித்து இவர் மெதுவாக மூவ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு உடனே ஆக்சிஜன் செட்டு எடுத்து ரீப்ளேஸ் பண்ணார் அந்த நேரத்தில் டென்சிங் பனியில் ஒரு சின்ன தொலையை போட்டு ஃபுட்டை பற்றின சில ஆர்டிகிள்ஸை அதில் வச்சார் அது மட்டும் இல்லாமல் சாக்லேட் பிஸ்கட்ஸ் மிட்டாய் எல்லாமே அதில் வச்சார் அதை கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டாக நினைக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தென்முனையில் சேர்ந்து இருக்கும்போது கொலோனல் ஹாண்ட் ஒரு சின்ன க்ரூசிஃபிக்ஸ் உச்சிக்கு கொண்டு போகிறதுக்காக இவர்கிட்ட கொடுத்தார் இவரும் அந்த பனியில் ஒரு ஓட்டையை போட்டு டென்சிங்கோட கிஃப்ட் பக்கத்தில் இந்த குரூசி வச்சார் பதினஞ்சு நிமிஷம் கழித்து உச்சியிலேருந்து மூவ் பண்ணுறாரு அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆக்சிஜன் குறைய தொடங்கினதுனால நடக்க ஆரம்பித்தாங்க நில இல்லாமல் இருந்த பனி மேலே ஒவ்வொருத்தராக நடக்க ஆரம்பித்தாங்க கடைசியாக தென் பகுதிக்கு வந்தாங்க இப்போது ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க இருந்தாலும் கீழ்ப்பகுதியில் இருந்த சிலிண்டர் கிட்ட மூவ் ஆகி போகிறாங்க கேம்பில் இருந்து அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருந்ததுனாலையும் அவங்க பாட்டிலில் கொஞ்சம் லிட்டர் ஆக்சிஜன் இருந்ததுனாலையும் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் எடுத்து ரெண்டு மணிக்கு டென்ட்டில் வச்சாங்க கடைசியாக அவங்களுக்கு உதவின கேம்ப் பார்த்துட்டு பத்திரமா கீழ் நோக்கி தென்முனைக்கு இறங்க ஆரம்பித்தாங்க கனவில் இருக்கிற மாதிரியே அவங்க நேரம் போயிருச்சு கேம்புக்கு மேலே நூறு அடியில் ரெண்டு பேரும் இவங்களை மீட் பண்ணாங்க அவங்க ஜார்ஜ் லோவும் வில்ஃப்ரட் நாய்ஸும் தான் அவங்க சூப்பும் எமர்ஜென்சி ஆக்சிஜனும் வச்சுருந்தாங்க சென்ஸ் பக்கத்தில் தான் இவரோட ஆக்சிஜன் தீந்து போயிட்டு அவங்க டென்ட்டுக்குள்ளே நகர்ந்து போனாங்க ஒரு சந்தோஷ பெருமூச்சோட ஸ்லீப்பிங் பேக்கில் கொலாப்ஸ் ஆகி விழுந்தாங்க இந்த ஜேர்னியை லீட் பண்ண ஜான் ஹண்ட் என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு மறக்க முடியாத நாள் சிகரத்தோட உச்சிக்கு ஏறி போனாங்க அங்கே சந்தோஷமும் ஹேண்ட்ஷேக்கும் ரெண்டு ஹீரோஸ் கட்டி இருந்தது கடைசியாக அந்த அட்வென்ச்சர் முடிஞ்சுது எவரெஸ்டில் ஏறினது ஒரு டீம் ஒர்க் தான் நிறைய ஆபத்துகள் கஷ்டங்களை தாண்டி வந்தாங்க இந்த எவரெஸ்ட்டில் ஏறினவங்க லைஃப்பில் இன்னும் நிறைய அட்வென்ச்சர் பண்ண நினைப்பாங்க சில விஷயங்கள் கைக்கு பக்கத்துலையே இருக்கும் சிலது தூரமாக இருக்கும் எல்லா அட்வெஞ்சரும் எக்ஸைட்டிங்காக இருக்காது மலை மேலே மட்டும்தான் அட்வென்ச்சர் பண்ணணும்னு இல்லை நம்மளோட வாழ்க்கையில் எல்லா நாளுமே எவரெஸ்ட்டில் ஏற வேண்டி இருக்குது ஏதோ ஒரு வகையில் நம்மளால் செய்ய முடியாதுன்னு எந்த விஷயமுமே இல்லை நாம முயற்சி செய்து பண்ண நம்ம முயன்றால் முடியாதது ஒண்ணும் இல்லை கருத்தோட இந்த புரோச முடிக்கிறார்